பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியிலிருந்து வெளியேறியதும் அதிமுக தலைமையில் மெகா கூட்டணி அமைக்கப்படும் என அக்கட்சி பொதுச்செயலாளர் பழனிசாமி அறிவித்தார் திமுக கூட்டணியில் தொகுதி பங்கீட்டில் பிரச்சினை ஏற்பட்டு கட்சிகள் வெளியேறினால் தங்கள் பக்கம் வரும் என கணக்கு போட்டார் ஏற்கனவே அதிமுக கூட்டணியில் இருந்த பாமக தேமுதிக போன்ற கட்சிகளும் வரும் அவற்றுடன் சிறிய கட்சிகள் இணைத்து மிகப்பெரிய கூட்டணியை உருவாக்கலாம் என்பதே திட்டம் ஆனால் திமுக கூட்டணியிலிருந்து எந்த கட்சியும் வெளியேறவில்லை பாமக தேமுதிக தரப்பிலும் இன்னும் உறுதியான நிலைப்பாடு தெரியவில்லை பாரதிய ஜனதா தரப்பிலும் இந்த இரு கட்சிகளுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடக்கிறது இது அதிமுக தலைமையை அதிர்ச்சியடைய வைத்துள்ளது புதிய தமிழகம் புரட்சி பாரதம் இந்திய தேசிய லீக் போன்ற சில கட்சிகள் மட்டும் அதிமுகவுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது இப்போதைய சூழலில் பெரிய கட்சிகள் வராவிட்டால் தனித்து போட்டியிட அதிமுக முடிவு செய்துள்ளது சிறிய கட்சிகளுக்கு ஒன்று இரண்டு தொகுதிகளை வழங்கிவிட்டு மீதி அனைத்திலும் அதிமுகவை போட்டியிடும் திட்டமும் உள்ளது ஏற்கனவே இரண்டாயிரத்து பதினான்கு லோக்சபா தேர்தலில் அதிமுக நாற்பது தொகுதிகளில் தனித்து போட்டியிட்டு முப்பத்தி ஏழு இடங்களில் வெற்றி பெற்றது அதே பாணியில் இப்போதும் தனித்து களம் காண்போம் என்கின்றனர் அதிமுக மூத்த நிர்வாகிகள் இதன் மூலம் அதிமுகவின் ஓட்டு சதவீதத்தையும் அறிந்து கொள்ள முடியும் இது சட்டசபை தேர்தல் வெற்றிக்கு உதவியாக இருக்கும் எனவே கூட்டணி குறித்து எங்கள் தலைமை கவலைப்படவில்லை வேட்பாளர் பட்டியலும் தயாராகி வருகிறது என அதிமுக வட்டாரம் சொல்கிறது